வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வினோதமான விலங்குகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதுல லீமர் கண்டிப்பா இருக்கும். அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. குரங்கு, தேவாங்கு, அப்புறம் கோளார் கரடி, இது எல்லாத்தையும் சமமா எடுத்து ஒரு மிக்சியில போட்டு அடிச்சோம்னா ஒரு லுக் வரும் பாருங்க, அதுதான் இந்த லீமர். இந்த லீமர் வந்து மடகாஸ்கர்ல மட்டும்தான் அதிகமா பார்க்க முடியும். இதை தூரமா வச்சு பாத்தீங்கன்னா கியூட்டா அழகா இருக்கும், ஆனா கிட்ட போய் கொஞ்ச நேரம் உத்து பார்த்தோம் டெரர் என்ன மாதிரி. மடகாஸ்கர்ல மட்டும் லீமர் வெரைட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 120 வகையில இருக்கு. இது பாத்தீங்கன்னா கைக்கு அடக்கமா குட்டியா 25 கிராம் சைஸ்ல இருந்து மிகப்பெரிய சைஸ்ல டெரர் லுக்ல இருக்கிற வெரைட்டிஸ் வரைக்கும் அங்க நம்ம பார்க்க முடியும். எல்லாமே மடகாஸ்கர்ல ஜாலியா சுத்திட்டு இருக்கு. லீமர் 100 கணக்கான வெரைட்டிக்கு மேல இருந்தாலுமே ஒரு சில வெரைட்டியை மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். மத்த எல்லாமே அடர்ந்த காட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த லீமர் பாத்தீங்கன்னா கண்ணு தேவாங்கு மாதிரி பெருசா இருக்கும், காதுகள் பூனைக்கு இருக்க மாதிரி இருக்கும், உடம்பு குரங்கு மாதிரி இருக்கும், ஆனா அதோட வால் வந்து உடம்பை விட நீளமா இருக்கும். மடகாஸ்கர்ல வாழ்ற லீமர்கள்ல ஒரு சில வெரைட்டி பாத்தீங்கன்னா டார்க் கலர்ல இருக்கும், ஒரு சில இதுங்க வந்து சாம்பல் கலர், ஒரு சில வெரைட்டி வந்து பிரவுன் கலர்ல இருக்கும். சில லீமர் வகைகள் பாத்தீங்கன்னா உடம்புல புசு புசு புசுன்னு டெடிபியருக்கு இருக்கிற மாதிரி முடி இருக்கும். இன்னொரு சில வெரைட்டி லீமர்களுக்கு வால்ல வந்து வரிக்குதிரைகளுக்கு இருக்கிற மாதிரி அந்த ஷேட்ல வால் நீளமா இருக்கும். லீமர்களோட மிகப்பெரிய அட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுங்களோட கண்கள் தான். ஒரு சில வெரைட்டிக்கு பார்த்தீங்கன்னா கண்கள் வந்து கருப்பு கலரில் இருக்கும், ஒரு சில வெரைட்டிக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்கும், ஒரு சில வெரைட்டிக்கு எல்லோ, ஒரு சில இதுக்கு வந்து ரெட் கலரில் இருக்கும். நம்ம கண் எப்படி இருக்கு பாருங்க. லீமரில் இன்றி அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்குங்க. இதோட மிகப்பெரிய சைஸ் தான் இதோட மிகப்பெரிய அட்ராக்ஷன். அது மட்டும் இல்லாமல் இதோட உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பகுதி அப்பர் ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலரில் இருக்கும், பின்பகுதி ஒயிட் கலரில் இருக்கும். இதோட மிகப்பெரிய அட்ராக்ஷனும் இதோட கண்கள் தான். பச்சை அப்புறம் ப்ளூ கலர் கலந்த மாதிரி இருக்கும். இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் உத்து பார்த்தோன்னா அப்படியே நமக்கு பயம் வரும், ஆனால் ரொம்ப பரமசாது என்ன மாதிரி. லீமர்கள்லயே சாம்பல் நிறத்துல இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. அதோட உடம்புல புசு புசுன்னு முடி நிறையவே இருக்கும். இதுங்க எப்பயுமே மரத்தோட உச்சி மேல தான் தங்குங்க. அது மட்டும் இல்லாம இதுங்க கத்துச்சுன்னா 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சவுண்டு கிளியுங்க. இது என்ன பிரமாதம், நான் கத்துனா 20 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்கும். லீமர்கள் எல்லாமே குரங்குகள் மாதிரி சேட்டை பிடிச்சது. இதுங்க ஓடுறப்ப கூட 2 கால்களையும் யூஸ் பண்ணி சைடு வாட்டில் தான் ஓடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுங்களுக்கு 32 பற்கள் இருந்தாலுமே இது சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா இலை, தலை, பழங்கள் இதை தான் சாப்பிடும். வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு உனக்கு 32 பல். லீமர்களும் குரங்குகள் மாதிரி கூட்டமாக தான் வாழும். இந்த கூட்டத்துக்கு தலைவன் லீமர் ஒருத்தர் இருப்பார். அவரு தான் வந்து மற்ற விலங்குகள் தேர்ந்து இந்த லீமர்களை காக்கிறதுக்காக சவுண்டு சிக்னல்லாம் கொடுப்பாங்க. இந்த கூட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா குட்டி ஆண் லீமர்கள்லாம் இருக்கா, அதுங்கெல்லாம் வந்து தனியாக மைனர் மாதிரி சுற்றுங்க, அதாவது வாலிப வயசான். லீமர்கள் எப்பயுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கும். அதுங்க உடம்புல வந்து ஒட்டுண்ணிகள், விஷப்பூச்சி இதெல்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு விதமான விஷப்பூரான எடுத்து கடிச்சு அதுலேருந்து வர ரத்தத்தை உடம்பு முழுக்க சேர்த்திக்கும். அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரதுனால இந்த ஒட்டுண்ணிகள்லாம் கிட்ட வந்தாலே வே அப்படின்ட்டு ஓடிடுங்க. ரொம்ப புத்திசாலி தான். இனப்பெருக்க காலகட்டத்தில் ஆண் லீமரும் பெண் லீமரும் ஒன்றா தான் சுற்றுங்க. பெண் லீமர்கள் அதிகபட்சமாக 2 குட்டி வரைக்கும் போடும். அந்த குட்டிங்க வளர்ற வரைக்கும் சராசரியாக 1 வருஷத்துக்கு அந்த குட்டிங்களை தாய் லீமர்கள் முதுகிலேயே சுமந்து சுற்றுங்க. ஆனால் ஆண் லீமர்கள், நான் எனக்கு என்ன வந்துச்சு, நான் தனியாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு போயிருங்க. லீமர்கள் அதிகமாக மரத்துலையும் தரையிலையும் தான் வாழுங்க. வெட்ட வெளியில் சுற்றுறதுனால கழுகுகள் அப்புறம் மற்ற விலங்குகள் அசால்ட்டாக இதுங்களை தூக்கிட்டு போயிடும். லீமர்களோட உடம்புல வந்து மருத்துவ குணம் இருக்கிறதுனால அதிகமாக அதை வேட்டையாடுறாங்க. அதை தடுக்கிறதுக்கு இப்போ நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே மக்களை மீண்டும் சந்திப்போம் வித் ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசிலன்.